இன்றைக்கி நான் ஒரு சிறுகதை சொல்ல போகிறேன். ஒரு ஆள் தனது காரை கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு தன் மகாட்ட சொல்கிறாரு, நீ காரில் பத்திரமா இருமா, உனக்கு அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிவிட்டு மாஸ்க்கை மாட்டிட்டு கிடைக்கி கிளம்பி போயிட்டார். அவர் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்காரு, காரில் அந்த பொண்ணு இல்லை. உடனே திகைச்சு போயிட்டார், என்னடா பண்ணான்ட்டு சுற்றி முற்றி தேடுதார். ஒரு 10 நிமிஷம் கிட்டக்கு தேடுதார், அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்காரு, ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பொண்ணு ஒரு பில்டிங்கை வெறிச்சோடி பார்க்குறா. அப்பாடா பொண்ணை பார்த்தாச்சுன்ட்டு பெருமூச்சு விடுதாரு. ஓடி போய் முன்னாடி நிற்காரு, என்னம்மா அங்கே பண்ணுறா ஏன்னா தவிப்போடு கேட்காரு. அதுக்கு அவன் அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை தடுக்காதீங்கப்பா, இந்த பில்டிங்கும் எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன ஜென்மத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுவும் நிறைய தெரியணும்ன்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பாவுக்கு என்ன செய்யுதுன்ட்டு தெரியவே இல்லை. அவள் திகைப்போடு முன்னாடி போய்கிட்டே இருக்கா. அப்பா உடனே கொஞ்சம் நில்லுமான்ட்டு கொஞ்சுதார். அவள் அதையும் கேட்கவே இல்லை. இல்லைப்பா என்னை தடுக்காதீங்க, நான் போக தான் செய்வேன்ட்டு போய்கிட்டே இருக்கா. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் பொறுமை இழந்துட்டார். உடனே அவர் என்ன செய்தாருன்னா, மகா கன்னத்தில் பலார்னு ஒரு அற விட்டார். அவள் கதி கலங்கி போய் நிற்கிறா. உடனே அப்பா சொல்கிறாரு, இது வேற ஒரு பில்டிங் இல்லை, கொரோனா லீவுக்கு முன்னாடி போன நீ ஸ்கூல் இதுங்கார்.